குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிஎஸ்டி டெஸ்ட் சீரீஸ், அதாவது குரூப் டூ சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கும். நீங்கள் தமிழெல்லாம் ஓரளவுக்கு நல்லா படித்து வச்சுருப்பீங்க, தமிழில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், ஜிகேவை எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதனால் நம்ம ஜிஎஸ்டி டெஸ்ட் சீரீஸ் மூலமாக தினமும் முக்கியமான நம்ம சாதாரணமான டாபிக் எடுக்க போகிறதுல எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்துலேயுமே இதில் இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துடும் அப்படின்ற டாபிக்ஸை மட்டும் தினமும் ஒரு 15-20 க்வெஸ்சன் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் பார்த்தாலே அந்த டாபிக் கவர் ஆகிடும். இப்போ ஏதாவது ஒன்று நம்ம பார்க்குறோம்னா முழுமையாக கவர் ஆகிடும். இது முழுக்க முழுக்க ஷார்ட்கட் பேசிஸில் தான் இருக்க போகுது. ஷார்ட்கட்னா நம்ம செட்டு செட்டாக ஜோடிகள் வைஸாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். நிச்சயமாக இது நீங்கள் நோட் போட்டு எழுதிட்டீங்கன்னா பயனுள்ள வகையில் இருக்கும். நம்ம போகலாமா. ஜிஎஸ்டி டெஸ்ட் சீரீஸில் மொதல் டாபிக் தமிழக மகளிருடைய சிறப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தமிழக மகளிர் சிறப்புகளில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், எல்லாமே செட்டு செட்டாக தான் பார்க்க போகிறோம். பாரிஸில் நடந்த உலக பெண்கள் மாநாட்டில், பாரிஸில் நடந்த உலக பெண்கள் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்ட பெண்மணி யார்? அதாவது பாரிஸில் நடந்த உலக பெண்கள் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டு இந்திய விடுதலையின் அவசியம் குறித்து பேசிய பெண்மணி யார் அப்படின்றது தான் மொதல் க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, உலக பெண்கள் மாநாடு அப்படின்றது கீ பாயிண்ட் நமக்கு. இது மாதிரி 3 மாநாடுகள் நடந்திருக்குங்க. அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் 3 முக்கியமான மாநாடுகள் நமக்கு முக்கியமானது. உலக பெண்கள் மாநாடு ஒன்று, உலக பெண்கள் மாநாடு அப்படின்றது ஒன்று, அடுத்து இந்திய பெண்கள் மாநாடு அப்படின்றது ரெண்டாவது. இந்திய பெண்கள் மாநாடு, இந்திய பெண்கள் மாநாடு, அடுத்து தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு. ஒரு செட்டாக நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், நான் வச்சுக்கலாம் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு. இந்த உலக பெண்கள் மாநாட்டுடைய சிறப்பு பாரிஸில் நடந்திருக்குது. இதில் வந்து இது எப்போ நடந்தது அப்படின்னா 1929. இந்திய பெண்கள் மாநாடு, இந்திய பெண்கள் மாநாடு 1927 நடந்திருக்கும், ஓகேங்களா. தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு இது ரொம்ப முக்கியமானது, 1938 நவம்பர் 13, ரைட்டுங்களா. இதை நீங்கள் தமிழ் புக்கில் படித்து வச்சுருப்பீங்க. அதாவது பெரியாருக்கு, ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது இந்த மாநாட்டில் தான், 1938 நவம்பர் 13. இது ஒரு செட்டாக ஞாபகம் வச்சிங்க. இந்த உலக பெண்கள் மாநாடு பாரிஸில் நடந்துச்சு. இந்திய பெண்கள் மாநாட்டை மார்க்ரெட் கசின்ஸ் அப்படின்ற ஒரு நபர் தலைமையிட்டு நடத்தியிருப்பாங்க. பிரம்மணியான சபையில் அன்னி பெசன்ட் உடன் இருந்தவங்க தான் மார்க்ரெட் கசின்ஸ் அப்படின்ற ஒரு நபர், ஓகேங்களா. இந்த 3 செட்டு. இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ருக்மணி லட்சுமிபதி தான் இதுக்கான ஆன்சர். ருக்மணி லட்சுமிபதி, இந்த ருக்மணி லட்சுமி பூவத்தை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் இயரில் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1930. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமும் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் பற்றியது. 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது கலந்து கொண்டு அபராதம் கட்டிய பெண்மணி யாருன்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் அவங்க தான். இவங்க வந்து ஒரு முக்கியமான பெண்மணி. இவங்களை பற்றியான பின்னாடி ஒரு க்வெஸ்சனும் வருது, அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டாக பார்க்க போகிறோம். இந்த செட்டை இங்கே ஞாபகம் வச்சிங்க. இப்போத்திக்கு ருக்மணி லட்சுமிபதி அம்மையார்ன்றவங்க 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவங்க அப்படின்னு நீங்க ஞாபகம். அடுத்த க்வெஸ்சன் போலாங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன், ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தேசிய கல்வி கூடங்களை ஏற்படுத்திய பெண்மணி யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது பேர்லயே இருக்கு, ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழைக்க கூடாது. அதாவது ஆங்கிலேயர்கள் நிர்வகிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடங்களுக்கும் ஆங்கிலேயர்கள் நிர்வகிக்கக்கூடிய அலுவலகங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் செல்லாமை தான் ஒத்துழையாமை இயக்கம். இதை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, மூவலூரில் மாணவர்களுடைய ஸ்கூல் காலேஜுக்கு போகலன்னா மாணவர்களுடைய கல்வித்திறன் குறையும் இல்லையா, அதனால் மாணவர்களுடைய கல்வித்திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக காந்தியடிகளுடைய ஒத்துழைப்பால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மூவலூரில் மட்டும் தேசிய கல்வி கூடங்களை ஏற்படுத்தி, இது முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர் பேசிஸ் தான், தேசிய கல்வி கூடங்களை ஏற்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற பெண்மணியாக நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை சொல்லலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த ஊர் மூவலூர், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், ராமாமிர்தம் இதை திருவாரூர்னு சில புக்கில் குத்திருப்பாங்க. அப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்
தேசிய கல்விக்கூடங்களை ஏற்படுத்தினாங்க. இது இல்லாமல் ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை கரும்பலகையின் மூலமாக எழுதி போராடியவங்க தான் இவங்க தான். கரும்பலகையின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை எழுதி முக்கியமான மீட்டிங் நடக்கினா கீழே கரும்பறையில் தன்னுடைய கருத்துக்களை வச்ச பெண்மணியும் இவங்க தான். காந்தியடிகள் 1922 ஒத்துழையாமை இயக்கத்தில் கைது செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா, சௌரி சௌரா சம்பவத்தின் மூலமாக. அப்போ காந்தியடிகள் கைதை எதிர்த்து மூவர்ண கொடி ஆடையாக அணிந்து போராட்டம் நடத்திய பெண்மணியும் இவங்க தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிச்சிங்க. அப்போ 3.3 மூலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பொறுத்தவரையும் ஒத்துழையாமை இயக்கத்தில் தேசிய கல்விக்கூடங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று, தேசிய கல்விக்கூடம், நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது, ஒத்துழையாமை இயக்கத்தில் கரும்பலகையின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பரப்பியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இவங்க தான் ஆன்சர். மூவர்ண கொடியை ஆடையாக அணிந்து போராடிய பெண்மணி, எதுக்கு காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் மூவர்ண கொடியை, மூவர்ணம், மூவர்ண கொடியை ஆடையாக அணிந்த பெண்மணி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ரைட், இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் என தனது இல்லத்தின் முன் எழுதி வைத்து கதர் ஆதரவு போராட்டம் நடத்தியவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும், கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும், உங்களுக்கு தெரியும் கதர் போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கும், கதரை ஊக்குவிக்கக்கூடிய போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கும். அதில் திருநெல்வேலியில் திருவல்லிக்கேணியில் கதர் கடை ஒன்று போட்டிருப்பாங்க. யாருன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ருக்மணி லட்சுமிபதி, அவங்க திருவல்லிக்கேணியில் கதர் கடை ஒன்று போட்டிருப்பாங்க. திருவல்லிக்கேணியில் கதர் கடையை விற்பனை அகத்தை தொடங்கியவங்க ருக்மணி லட்சுமிபதி. ஓகே, அப்போ கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் என கூறியது யார் அப்படின்னு கேட்டோம்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களே தான் கரும்பலகையின் மூலமாக கருத்துக்களை பரப்பினவங்க. கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க, கரும்பலகை கதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு செட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பொறுத்தவரைக்கும் இன்னொரு போராட்டமும் இருக்குது, இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1937 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில், 37 இந்தியை திணிச்சிருப்பாங்க, 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கும். பெரியார் தலைமையில் பாவேந்தர் பாரதாசனும் கலந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட 1938 இந்திய எதிர்ப்பு மாநாட்டின் போது ருக்மணியில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பாரதாசன் பெரியார் கலந்து கொண்ட மாநாட்டில் கலந்துருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் திருவாரூர்லேருந்து, அதாவது இவங்க பிறந்த ஊரான உறையூர், அதாவது உறையூர்லேருந்து சென்னை வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடைப்பயணமாக போயிருக்கிறாங்க. உறையூர்லேருந்து சென்னை வரை ஏறத்தாலும் 577 மைல்கள் இவங்க நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகிச்சிங்க. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது பணியாற்றிய ஒரு தமிழ் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை ஞாபகிச்சிக்கலாம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை ஞாபகிச்சிக்கலாம். சரிங்களா, ரைட், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பொறுத்தவரையும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, தென்னாட்டின் ஜான்சி ராணி என புகழப்பட்டவங்க யாரு, தென்னாட்டின் ஜான்சி ராணி. மூணு செட்டு இருக்குங்க, ஆஸ் யூஷுவல் மூணு செட்டு. தென்னாட்டின் ஜான்சி ராணி நாம் இப்போ கேட்டிருக்கிறது. ரெண்டாவது, தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி, ஜான்சி ராணி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதுறேன் ரொம்ப விரைவாக முடிக்கிறதுக்காக. மூணாவது, தென்னாட்டின் ஜான்சி ராணி, தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி, தமிழ்நாட்டின் அன்னிபெசன்ட், தமிழ்நாட்டின் அன்னிபெசன்ட் என அழைக்கப்பட்டவங்க யார், அன்னிபெசன்ட் அப்படின்றவங்க யார், ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி யார்னா, நம்ம கடலூர் அஞ்சலை அம்மாள், அவங்கள தான் சொல்லுவாங்க. காந்தியடிகள் 1924 கடலூர் வந்திருந்த போது அவரை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தடை விதிச்சிருப்பாங்க. அப்போ பர்தா அணிந்து கொண்டு முழுவதுமாக தன்னை மறைத்து கொண்டு காந்தியடிகளை சந்திச்சிருப்பாங்க. அதனால் காந்தி அடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என புகழப்பட்டாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என புகழப்பட்டவங்க கடலூர் அஞ்சலை அம்மாள். அடுத்து, தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார் அவங்க. தமிழ்நாட்டின் அன்னிபெசன்ட் அடுத்து பாருங்க, நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயது மகளை பங்கேற்க செய்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய வரி. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடந்திருக்கும், சோமயாஜலு அப்படின்றவருடைய தலைமையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம். அதில் பெண்மணிகள் கலந்துருப்பாங்க. அதில் முக்கியமான பெண்மணி யாருன்னு கேட்டோம்னா, கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்றவங்க தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தென்னாட்டின் ஜான்சி ராணி, அஞ்சலை அம்மாள் அப்படின்றவங்க தான்.
இவங்க கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அஞ்சலை அம்மாள் இவங்க கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் இவங்க பெண்ணையும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலந்து கொள்ள வச்சுருப்பாங்க. இவங்களுடைய பெண் அம்மா கண்ணு அப்படின்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலந்து கொள்ள வச்சுருக்கிறாங்க. இவங்கள லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு காந்தியடிகளுமே தன்னுடைய வருதா ஆசிரமத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. யாரானா இவங்களுடைய பெண் இருக்கிறாங்க இல்லையா, சிறையில் பார்க்கும்போது ஒரு குழந்தை சிறையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 9 வயசு பெண்ணை லீலாவதின்னு பேர் வச்சு வருதா ஆசிரமத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. யாருடைய குழந்தையை லீலாவதி என பெயரிட்டு காந்தியடிகள் வருதா ஆசிரமத்துக்கு கொண்டு சென்றார் அப்படின்னு கேட்டோம்னா யாருடைய குழந்தையை, கடலூர் அஞ்சலை அம்மாள் சரிங்களா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஞாபகம் வச்சு. அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவங்க யாரு, சிறப்பு பெயர்கள் பாருங்க நிறைய வருது, இன்னும் சிறப்பு பெயர்கள் ஒன்று இருக்கு. அடுத்து வருது பாருங்க, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னா அம்பூஜத்தம்மாள் அப்படின்றத ஆன்சர். அம்பூஜத்தம்மாள் அம்பூஜத்தம்மாள் இதில் கொஞ்சம் எழுதுறது கரெக்டாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அம்பூஜத்தம்மாள் அடுத்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ணுறோம். அம்பூஜத்தம்மாள் இவங்கள பொறுத்தவரையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கலாம். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள், காந்தியின் மீது ஈர்ப்பு கொண்டு காந்தியடிகள் பெயரிலையும் தன்னுடைய தந்தை பெயரான சீனிவாசன் பெயர்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீனிவாசன் சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒன்று தொடங்கியிருப்பாங்க. சீனிவாச காந்தி நிலையம் என்பதை தொடங்கியவங்க யாருன்னு கேட்டோம்னா இவங்க தான். மூணாவது, பாரதியாருடைய பாடல்களை மேடைகளில் பாடி தேசப்பற்றை தூண்டியவர். பாரதியாருடைய பாடல்களை பரப்பியிருக்கிறாங்க. அப்போ காந்தி அம்புஜத்தம்மாள்னாவே காந்தியும் பாரதியாரும் முக்கியமானவங்க அப்படின்றத ஞாபகம். இது இல்லாமல் பாரதியாருடைய பாடல்களை நிறைய பெண்மணிகள் பாடியிருக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியமானவங்க யாருன்னு கேட்டோம்னா அம்புஜத்தம்மாள் சரியா. அடுத்து இது இல்லாமல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் குவஷன், நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. நான் கண்ட பாரதம் அப்படின்ற புக் எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய தேசப்பணியை பாராட்டி நம்ம அரசு என்ன பண்ணுச்சுன்னா 1964 பத்மஸ்ரீ விருது இவங்களுக்கு கொடுத்தாங்க. பத்மஸ்ரீ அவ்வளோதான். அம்புஜத்தம்மாவை பற்றி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இதை தாண்டி கொஷின் கேட்க மாட்டாங்க சரியா. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிங்க, எழுதி வச்சிங்க ஓகேங்களா. அடுத்து போகலாமா, அடுத்து பாருங்கள். சகோதரிகள் சங்கம் ஏற்படுத்தியவங்க யார், ரைட். இது ரொம்ப முக்கியமான கொஷினா சார் அப்படின்னு கேட்டோம்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ப்ரீவியஸ் இயரில் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம வேறு மாதிரி மாடிஃபை பண்ணி தந்துருக்கிறோம். சகோதரிகள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, பெண்கள் அமைப்பை ஏற்படுத்தி சுதந்திர போராட்டத்தில் பெண்களை ஈடுபட செய்தவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கான ஆன்சர் பத்மாசினி அம்மையார். பத்மாசினி அம்மையார் சரிங்களா. இவங்களை பற்றி இப்போ ரீசெண்டாக நடந்த Group 1 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பத்மாசினி அம்மையார் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க யாருன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு போயிருந்துப்போம். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னா கடலூர் அஞ்சலி அம்மாள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஷினில் ஆப்ஷனில் என்னவே வைக்கல, கடலூர் அஞ்சலி அம்மாள் வைக்கல, ஸ்கூல் புக்கில் இல்லாத பத்மாசினி அம்மையாரை வச்சுருந்தாங்க. அப்போ இவங்களும் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். பத்மாசினி அம்மையார் 2 பாயிண்ட்டு, சகோதரிகளை சங்கம் ஏற்படுத்தியவங்க, இவங்க நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சிங்க ஓகே. அடுத்து போகலாமா, ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இக்கால அவையார் என திருவிக்காவால் புகழப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இக்கால அவையார் ஃபர்ஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் சரிங்களா. அசலாம்பிகை அம்மையார் எழுத்துக்களின் மூலமாக விடுதலை உணர்வை தூண்டியவங்களில் 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று அசலாம்பிகை அம்மையார், இன்னொன்று வைமு கோதை நாயகி அம்மாள். நிறைய பேர் பேச்சாற்றல் மூலமாக விடுதலையில் ஈடுபட்டுருவாங்க, போராட்டங்கள் மூலமாக விடுதலை உணர்வை தூண்டிப்பாங்க. இவங்க எழுத்துக்கள் மூலமாக விடுதலை உணர்வை தூண்டியவங்க. என்னென்ன எழுத்துக்கள் மூலமாக, காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபேமஸ் ஆகியிருக்கிறாங்க, பரப்பியிருக்கிறாங்க கருத்துக்களை. காந்தி புராணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. காந்தி புராணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. திலகர் புராணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காங்க. திலகர் தீவிரவாதிகளின் தந்தையை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க. சுவாமிகள் சரிதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. ஆத்திச்சூடி வெண்பா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. அப்போ எழுத்துக்கள் மூலமாக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரப்பியிருக்கிறாங்க. ஆத்திச்சூடி வெண்பா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. இதில் காந்தி புராணம் இதுவும் ராமலிங்க சுவாமிகள் சரிதமும் கேட்பாங்க. எவ்வளோ பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 409 பாட்டு ராமலிங்க சுவாமிகள் சரிதம். காந்தி புராணம் 2034 பாட்டுங்க. 8 காண்டங்கள் இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, கேட்பாங்க. 8 காண்டம் 8 காண்டங்களாகவும் 2034 பாட்டாகவும் என்ன பண்ணாங்கன்னா இவங்க பாடினாங்க காந்தியுடைய புராணத்தை. இது இல்லாமல் இவங்க எழுத்துக்கள் மூலமாக பரப்பந்தால் திருவிக அவர்களால்
மேடை பேச்சின் தந்தை திருவிக்கா அவர்களால் இக்கால அவ்வையார் என புகழப்பட்டவங்க யாருன்னு கேட்டோம்னா இவங்க தான். சரியா, ஞாபகம் வச்சுங்களாங்களா? அடுத்து போகலாம் பாருங்க. ஒன்பதாவது க்வெஸ்சன், பாரதியின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே, அது ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாடலை சுதந்திர போராட்டத்தின் போது பாடியவங்க யாரு? பாரதியுடைய பாட்டை நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அசலாம்பிகை அம்பையாரை அம்பூஜித்தம்மாவை பார்த்தோம். இவங்க வந்து பட்டம்மாள் வந்து இவங்க எதில் சார் முக்கியத்துவம் பெறுறாங்க அப்படின்னா, 1947 இந்தியா விடுதலை அடைந்த பிறகு, விடுதலை அடைஞ்சிச்சு இல்லையா, விடுதலை அடைந்த August 15 அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்றதை அகில இந்திய வானொலியில் பரப்புரை செய்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அகில இந்திய வானொலியில் பரப்புரை செய்கிறாங்க. சரி, இங்கே உங்களுக்கு ஒரு குவெஸ்சன் என்னென்னா, இதை யோசிச்சு வைங்க, நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். 1947 August 15 நாட்டு மக்களுக்கு இந்தியா விடுதலை அடைந்தது அப்படின்ற ஒரு செய்தியை அகில இந்திய வானொலியில் பரப்புரை செய்தது யார், சொன்னது யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் தரேன். யார், ஜவஹர்லால் நேருன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அது கிடையாது. சரியா, பாரதியுடைய பாட்டை ஆடுவோமே பல்லு பாடுவோமே அகில இந்திய வானொலியில் பாடினவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா பட்டம்மாள். ஓகே, ரைட், அடுத்து போகலாம் பாருங்கள். 10வது க்வெஸ்சன், காந்தியோ பரம ஏழை என்ற பாடலை உப்பு சத்தியாகிரகத்தில் பாடியவங்க யாரு? உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், 1930 ரொம்ப ஃபேமஸான ஒரு போராட்டம். காந்தியோ பரம ஏழை அப்படின்றத பாடினவங்க யாரு? காந்தியுடைய கருத்துக்களை பரப்பினவங்க யாரு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஔவையார் வேஷங்கள்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க பாருங்கள், ஔவையார் வேஷங்களில் ரொம்ப ஃபேமஸானவங்க, கொடுமுடி கோகிலம் என்ற இயற்பெயரை கொண்டவங்க. ரைட்டுங்களா, கொடுமுடி கோகிலம் அப்படின்ற ஒரு இயற்பெயரை பெற்று ஔவையாருடைய இதில் தான் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. யாருன்னா கே பி சுந்தராம்பாள் அவங்க, ஔவையார்னாவே அவங்கள தான் நமக்கு ஞாபகம் வரும். சரிங்களா, காந்தியோ பரம ஏழை என்ற பாடலை உப்பு சத்தியாகிரகத்தில் பாடினவங்க. சரிங்களா, ரைட். இது இல்லாமல் அவங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா, காந்தியுடைய வரலாற்றை பரப்பியிருப்பாங்க, இவங்க ஒரு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஞாபகம். இவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் தான் ஞாபகம். அடுத்து பாருங்கள், முதல் அமைச்சர் பதவி வகித்த பெண் யார்? முதலமைச்சர் பதவி கிடையாது, முதல் அமைச்சர் பதவி வகித்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ருக்மணி லட்சுமிபதி அம்மையார்ன்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க தான் இதுக்கான ஆன்சர். ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். இது இல்லாமல் இவங்களுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு, முதல் அமைச்சராக பதவி வகித்தவங்க இவங்க தான். என்ன அமைச்சராக பதவி வகித்தாங்கன்னு கேட்பாங்க, முதல் பெண் அமைச்சர் என்ன பதவி வகித்தாங்கன்னு கேட்பாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வகித்தாங்க. சுகாதாரத்துறை யாருடைய அமைச்சரவையிலன்னு கேட்டாங்கன்னா, டி பிரகாசம் அமைச்சரவையில். சரிங்களா, டி பிரகாசம், ஆந்திர கேசரி என்று புகழப்பட்ட டி பிரகாசம் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றியிருப்பாங்க. ரெண்டாவது, முதல் துணை சபாநாயகர் பதவி வகித்த பெண்மணியும் இவங்க தான். முதல் துணை சபாநாயகர் பதவி வகித்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, யார் தான்? இந்த ருக்மணி லட்சுமிபதி தான் துணை சபாநாயகர். யாருடைய அமைச்சரவையில்? ராஜாஜி அமைச்சரவையில். சரிங்களா, ராஜாஜி அமைச்சரவையில் துணை சபாநாயகர். முதன் முதல்ல துணை சபாநாயகர் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எம்எல்ஏ யாருன்னு கேட்பாங்க, அதுவுமே இவங்கள தான். அப்போ முதல் அப்படின்னாலே இந்த பெண்மணி ஞாபகம். சுகாதாரத்துறை அமைச்சர், துணை சபாநாயகர், முதன் முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டின்னு படிச்சு வச்சிருப்பீங்க, முத்துலட்சுமி ரெட்டி கிடையாது, அவங்க மேலவை உறுப்பினர் எம்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது மக்களால் இல்லை மறைமுக தேர்தல் தான். சரிங்களா, ரைட். அப்போ இதெல்லாம் முதல் விஷயத்தில் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து போகலாம் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன், விதவை மறுமணத்தை ஆதரித்து பல விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தவங்க, சிறுமணம் செய்து வைத்த பெண் யார் அப்படின்றது தான் ஆக்சுவல் க்வெஸ்சன். சரிங்களா, பெண் ஞாபகம் வச்சுக்கலாமா? விதவை மறுமணம் அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு செட்டை ஞாபகம் வச்சுக்கணும், 1861 1891, ரெண்டுமே ஒன்றுனே முடியும் பாருங்கள். 1861 விதவை மறுமண சங்கம் தொடங்கப்பட்டது, விதவை மறுமண சங்கம் தொடங்கப்பட்டது யாரால? எம்ஜி ரானடே அப்படின்ற ஒரு நபரால் தொடங்கப்பட்டது. எம்ஜி ரானடே முக்கியமான ஆளுமை, தக்கான கல்விக் கழகம், பூனா சர்வஜனிக் சபான்ற முக்கியமான சங்கங்கள்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. 1891 மதராஸ் விதவை மறுமண சங்கம் தொடங்கப்பட்டது, மதராஸ் விதவை மறுமண சங்கம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. இது யாருன்னா, இது எம்ஜி, இது ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற ஒரு நபர் தான், சுப்பிரமணிய ஐயர். தி இந்து செய்தித்தாள் தமிழ்நாட்டில் தமிழரால் தொடங்கப்பட்ட முதல் செய்தித்தாளை தொடங்கிய ஒரு ஆளுமை ஜி சுப்பிரமணிய ஐயர். இவங்க ரெண்டு பேரும் ஞாபகம். இங்கே பெண் கேட்டிருக்காங்க, ரைட்டா, விதவை மறுமண சங்கம்னா எம்ஜி ரானடே, மதராஸ் விதவை மறுமண சங்கம்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் ஒருபடி மேலேயே போயிட்டு தன்னுடைய விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார். இது ப்ரீவியஸ் இயர்லேயே க்வெஸ்சன்லேயே கேட்டாங்க, மதராஸ் விதவை மறுமண சங்கம் தொடங்கி தன்னுடைய விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்த
நபர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் ஜி சுப்பிரமணியர் தான். ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின் தான். இப்போ பெண் யாரு அப்படின்னா தர்மாம்பாள் அம்மையார் அவங்க. தர்மாம்பாள் முக்கியமானவங்க. தர்மாம்பாள் வீர தமிழன்மை என்று புகழப்படக்கூடிய ஒரு நபர். வீர தமிழன்மை சரிங்களா, ரைட். அதனால தான் இன்றளவும் தமிழக அரசு என்ன பண்ணிருக்குன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் விதவை மறுமண திருமண நிதி உதவி திட்டம் கொடுக்குறாங்க. விதவை மறுமணம் பண்ணுறதுக்கு திருமண உதவி யாருடைய பேரில் தராங்க, தர்மாம்பாள் பேரில் தராங்க. ஏன்னா இவங்க பல விதவை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண உதவி திட்டம் யாருடைய பேரில் தராங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதை ஒரு செட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. விதவை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் தர்மாம்பாள் அம்மையாருடைய பேரில் தரப்படுகிறது. அதே போல் இப்போ கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய பேரில் தரப்படுகிறது. கலப்பு திருமணம்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவங்க. ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் யாருடைய பேரால் தரப்படுகிறதுன்னா அன்னை தெரசா அவர்களுடைய பேரால் தரப்படுகிறது. இப்போ ஒரு ஸ்கீமை மாற்றிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய நார்மலாக ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா திருமண நிதி உதவி திட்டம் ஏழை பெண்கள் ஏழை குடும்பத்துடைய திருமண உதவி திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரால் பேரில் தரப்பட்டது. இப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் என்பது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழக அரசால் சரிங்களா, ரைட். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கு தரத்துக்கு, அரசு பள்ளிக்கூடங்களில் தரக்கூடிய பெண்களுக்கு, ரைட்டா. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம். வீர தமிழன்னை தர்மாம்பாள் தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. அடுத்து போகலாமா, அடுத்து பாருங்கள். 13வது கொஸ்டின், முதன் முதலாக துப்பறியும் நாவல் எழுதிய பெண்மணி யாரு? துப்பறியும் நாவல் ஓகேங்களா. துப்பறியும் நாவல் எழுதிய பெண்மணி யார் அப்படின்னு கேட்டோம்னா வைமு கோதை நாயகி அம்மாள். வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் அப்படின்ற மாதிரி இவங்களை சொல்லுவாங்க. நாவல்கள் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் சீர்திருத்தத்தை தொடங்கியவங்க யாருன்னு கேட்டோம்னா வைமு கோதை நாயகி அம்மாள். இதுக்கு முன்னாடி பார்த்தா அசலாம்பிகை அம்மையார். இவங்கள தான் அவங்கள என்னன்னு சொன்னோம், இக்கால அவையா இக்கால அவையார்னு சொல்லிட்டு யார் திருவி காலைச்சிருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. என்ன பேர்? நாவல் ராணி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. நாவல் ராணி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. கதாமோகினி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. கதாமோகினி ஏன் கதாமோகினி அழைச்சாங்க? இவங்க நிறைய கதைகளை ஜெகன்மோகினி அப்படின்ற ஒரு இதழில் நடத்திருந்தால இவங்களை கதாமோகினி, ஜெகன்மோகினி, கதாமோகினி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வைமு கோதை நாயகி அம்மாள். இது இல்லாமல் ஏக அரசி அப்படின்ற ஒரு பேரும் இவங்களுக்கு இருக்குது. சிறப்பு பேர்கள் ஞாபகம் வச்சுங்க பார்ப்போம். ஏக அரசி, நாவல் ராணி, நாவல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ நாள்னா 115 நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்நாளாக 115 நாவல் எழுதியிருக்கிறாங்க. கதாமோகினி, ஜெகன்மோகினியில் பணியாற்றிருந்தால இவங்க தொடங்கி இதழ் எதுன்னு கேட்டாங்களே ஜவங்க ஜெகன்மோகினி தான். 35 வருஷம் ஜெகன்மோகினி நடத்தியிருப்பாங்க. இது இல்லாமல் ஏக அரசி அப்படின்ற ஒரு சிறப்பு பேரும் இவங்களுக்கு இருக்குது. முதன் முதலாக துப்பறியும் நாவல் எழுதிய பெண்மணி இவங்க தான். முதன் முதல்ல இவங்க எழுதின புத்தகம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்திர மோகனா அப்படின்றது தான் இவங்களுடைய புத்தகம். இந்திர மோகனா அப்படின்றது தான் இவங்களுடைய புத்தகம். 1924 வந்திருக்கும். அது நமக்கு தேவையில்லை சரிங்களா, ரைட். அப்போ வைமு கோதை நாயகி என்றால் வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிச்சிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின், தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட பெண்ணரசி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல் பெண்ணரசி தான், தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட முதல் பெண்ணரசி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ராணி மங்கம்மாள் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ராணி மங்கம்மாள், ராணி மங்கம்மாள் சாலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாள் சாலை எங்க இருக்குன்னா மது கன்னியாகுமரியில இருந்து, சாரி, மதுரை இருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய சாலை ராணி மங்கம்மாள் சாலை. மதுரை டு கன்னியாகுமரி போனீங்க அப்படின்னா அந்த சாலைக்கு பேரு ராணி மங்கம்மாள் சாலை. இதை இவங்களை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேற்கோள்கள் தாங்க, மேற்கோள்கள் தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கொண்டு வாழ விடுவதே தர்மம் சொன்னதும் இவங்க தான். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கொண்டு வாழ விடுவதே தர்மம். இறைவனுக்கு முன் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களும் இவங்க தான். பகைவர்களை வெல்ல நாம் எப்போதும் தயார் நிலையில் இருத்தல் வேண்டும், அத்துடன் பொறுமையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய அதாவது ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கொண்டு இது மாதிரி பல மேற்கோள்களை சொல்லியிருக்கிறாங்க. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பையன் முத்து வீரப்பன், அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பனுக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதன்படி ஆட்சி செய்தவர் யாருன்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க முத்து வீரப்பன். ஞாபகம் வச்சுக்கலாமா? நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியது ராணி மங்கம்மாள், அதன்படி ஆட்சி செய்தது அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன். 7 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இதை தாண்டி பகைவர்களை வெல்ல நாம் எப்போதும் தயார் நிலையில் இருத்தல் வேண்டும், அத்துடன் பொறுமையாக செயல்பட வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் இறைவனுக்கு முன் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா, ரைட். அடுத்த க்வெஸ்சன் போவோமா.
ராணி மங்கம்மாளை பொறுத்தரையும் ஒன்று இதை கேட்பாங்க, இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேற்கோள் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாரு? மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம், இதுக்கு ஒரு செட்டு போட்டுக்கலாம். மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் மெட்ராஸில் நடந்திருக்கு, ஒன்று. ரெண்டாவது தண்டி உப்பு சத்தியாகிரகம், காந்தியடிகளால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தண்டி உப்பு சத்தியாகிரகம். மூன்று நாபா உப்பு சத்தியாகிரகம், நாபா உப்பு சத்தியாகிரகம். நான்கு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம், பாருங்க வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம், நாலுமே உப்பு சத்தியாகிரகங்கள். மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கியது யாருன்னு கேட்பாங்க. டி பிரகாசம், ஆந்திர கேசரி என்று புகழப்பட்ட டி பிரகாசம் தான் அதுக்கான ஆன்சர். இது ஒரு செட்டு. தண்டி, தண்டி சத்தியாகிரகத்தை கலது தலைமையேற்று நடத்தியது யாருன்னு கேட்டோம்னா அண்ணல் காந்தியடிகள். நாபா சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவங்க ஜவஹர்லால் நேரு. வேதாரண்ய சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி அப்படின்றத ஞாபகிச்சிங்க. இங்கே கேட்டிருக்க கேள்வி என்னது? மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி, சரிங்களா? அப்போ மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் நீங்கள் ருக்மணி லட்சுமதின்னு போட்டக்கூடாது, ஏன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அவங்க வேதாரண்யத்தில் கலந்துருப்பாங்க. இது யார் அப்படின்னு கேட்டோம்னா இது இப்போது கேட்ட குரூப் ஒன் கொஷின், சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இந்த பெண்மணி 15 பேர் இருக்கிறாங்க, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஒரு 15 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாலே மொத்தம் 15 பேர், அதில் ஒரு பெண்மணியாக இருந்த துர்காபாய் தேஷ்முக் அப்படின்றவங்க தான், துர்கா பாய் தேஷ்முக். அப்போ இவங்களை பொறுத்தவரையும் இந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். துர்காபாய் தேஷ்முக் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை போயிருப்பாங்க. இவங்க தான் 15 பேர் இருந்திருக்காங்க, அதில் ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இதோட நம்ம 15 கொஸ்டின் முடித்தாச்சு. நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய செஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம செட்டு செட்டாக போட்டு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.